வெல்கம் பேக் டு டசல் பார்க் சேனல். நான் உங்கள் தோழி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோர் மிளகா வத்தல் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த மாதிரி வத்தல்னால் வெயில் காலத்துலேயும் நம்ம செஞ்சு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். மழை காலத்தில் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நார்மலாக வெரைட்டி ரைஸ் செய்யும் போது வரமிளகா யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி மோர் மிளகா யூஸ் பண்ணி பாருங்கள், உண்மையிலே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் நான் இன்றைக்கி 2 கிலோ பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அது பார்த்திங்கன்னா குண்டு குண்டாக இருக்கிற பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மிளகா வத்தலுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குண்டு குண்டாக இருக்கிற பச்சை மிளகாய் எடுத்ததான் நல்லாயிருக்கும். அதை 2 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிளகாய் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வெயிலில் ஒரு 10 நிமிஷம் காய வச்சு எடுத்துக்கிறேன். தண்ணி இல்லாமல் காய வச்சு எடுத்துக்கிறேன். இந்த மோர் மிளகா வத்தல் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி இந்த மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். இந்த மண் சட்டியில் 3 நாள் வந்து அந்த மோரில் நல்லா ஊறணும். அதுக்காக நான் மண் சட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த பாத்திரமாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டு மிளகாயில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோல் மாதிரி போட்டுக்கோங்க. 2 ஹோல் அப்படி இல்லைனா 3 ஹோல் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த ஹோல் நம்ம எதுக்கு போடுறோன்னா அந்த மோர் எல்லாமே வந்து உள்ளே வந்து நல்லா இழுக்கணும், அந்த ஜூஸ் எல்லாமே உள்ளே நல்லா உரியணுன்றதுக்காக இந்த மாதிரி நம்ம ஹோல் போட்டு எடுத்துக்கிறோம். எல்லா மிளகாயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க. மிளகாய் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நான் ஹோல் போட்டு எடுத்துக்கினேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஹோல் போட விருப்பம் இல்லைன்னா மிளகாயோட எண்டில் 2 கட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 500 கிராம் தயிர், அதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது வந்து கல்லுப்பு 1 கப் எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா மிக்சியில் அரைச்சி வச்ச தயிரை 500 கிராமை இப்போ நான் மிளகாயில் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையுமே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த 2 கிலோ மிளகாய்க்கு பார்த்தீங்கன்னா 500 கிராம் தயிரே வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு. இதுதான் கரெக்டான ஒரு அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மிளகாய் வத்தல்லாம் செய்யும் போது நார்மலாக வத்தல் செய்யும் போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல்லுப்பு ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். தூளுப்பை விட கல்லுப்பு தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இப்போ பார்த்திங்கன்னா தயிர் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. அப்படி இந்த மாதிரி குலுக்க முடியலன்னா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தயிரில் பார்த்திங்கன்னா உப்பு வந்து கொஞ்சம் கரையிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸு நம்மளுடைய மோர் மிளகாய் நல்லா மோரில் மிக்ஸ் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இப்போ தயாராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா 1 நாள், அதாவது நம்ம மிக்ஸ் பண்ண அன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த சட்டியிலேயே நான் வந்து வெயிலில் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா 2nd டே, 1 நாள் ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. ஓரளவுக்கு அந்த ஜூஸ் எல்லாம் அந்த மிளகாயில் இறங்கிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து பிளேட்டில் இந்த மாதிரி 2-3 பிளேட்டில் பார்த்திங்கன்னா நல்லா போட்டு நல்லா வெயிலில் காய வைங்க. இந்த மோரை பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் போட்டு பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம நைட்டில் மிளகாயை காய வச்சு நைட் ஃபுல்லாக அதில் ஊறணும், அதனால் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து 3 டேஸ் ப்ராசஸ்ஸு. அந்த 3 டேஸ் பார்த்திங்கன்னா அந்த மோரில் நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் அந்த மோரெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தனியாக பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ் காய வைக்கணும். கிட்டத்தட்ட 5 டேஸ் ப்ராசஸ் இது. இது பார்த்திங்கன்னா 2 டேஸ்க்கப்புறம் 2 டேஸ்க்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர் பார்த்திங்கன்னா லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. முக்கால்வாசி பார்த்திங்கன்னா கலர் ஓரளவுக்கு ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு சிலது வந்து இன்னுமே க்ரீனாக இருக்குது. இன்னும் ஒரு 3 டேஸ்க்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கலர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். இந்த மோர் வத்தல் பார்த்திங்கன்னா 5 டேஸ்க்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு காஞ்சி போய் நல்லா ட்ரையாக இருக்கும். நம்மளுடைய வத்தலும் ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காற்று போக்காத ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் லைஃப் வரும். காற்று போயிடுச்சுன்னா ஒரு மாதிரி நமத்த மாதிரி ஆகிடும். காற்று போக்காத பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ். நான் உங்கள் தோழி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.